ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் நவராத்திரியை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நவராத்திரியின் இரண்டாவது நாள். உங்களுக்கு தெரியும், முதல் மூன்று தினங்களும் வெற்றியையும் வீரத்தையும் வேண்டி துர்க்கை அம்பாளை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்த மூன்று தினங்களும் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும். கடைசி மூன்று தினங்களும் ஞானத்தை வேண்டி சரஸ்வதியை வழிபட வேண்டும். மனிதர்களுக்கு இன்றியமையாத முக்கியம், எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும், வீரம் இருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும், செல்வம் இருக்க வேண்டும். இது வேண்டாம்னு சொல்கிறது யாருமே இல்லை, எல்லாருக்கும் இது வேண்டும். அப்படி வேண்டப்பட்டவர்கள் அனைவரும் இந்த நவராத்திரி விரதம், மற்ற விரதங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கோடிக்காக இருக்கக்கூடிய விரதம், இந்த நவராத்திரி விரதம் மட்டும்தான் வெற்றியையும் வீரத்தையும் வேண்டி ஞானத்தையும் வேண்டி செல்வத்தையும் வேண்டி இருக்கக்கூடிய அற்புதமான விரதம். இன்றைய தினம் ராஜராஜேஸ்வரியாக அம்பாளை நினைத்து பூஜை செய்ய வேண்டும். நேற்றைய தினம் மகேஸ்வரி என்று சொன்னேன், இன்றைய தினம் ராஜராஜேஸ்வரியாக அம்பாள் காட்சி அளிக்கின்றால், ராஜராஜேஸ்வரியாக அம்பாள் அருள் பாலிக்கின்றாள். நான் சொல்லியிருக்கேன், நவராத்திரி ஒம்பது தினங்களும் ஒம்பது வகையான நாமங்களை கொண்டு அம்பாள் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றாள். அந்த வகையில் இன்றைய தினம் ராஜராஜேஸ்வரி, அம்பாளினுடைய தோற்றம் வடிவம் ராஜராஜேஸ்வரி. இன்றைக்கு என்ன ராகம் படிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராகத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இன்றைய தினம் கல்யாணி ராகம், கல்யாணி என்று சொல்லக்கூடிய சங்கீத ராகத்தை படிக்க வேண்டும். உங்களுக்கு அந்த ராகம் தெரிந்தால் சங்கீத ஆர்வம் உள்ளவர்கள், சங்கீத ஞானம் உள்ளவர்கள் படிக்கலாம். அப்படி இல்லாட்டி யாரோ ராகங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் யாரோ ஒருவரை கூப்பிட்டு வீட்டில் இன்றைக்கு இன்றைய தினம் கல்யாணி ராகத்தை படிக்க சொன்னால் அம்பாள் மகிழ்ந்து உங்களுக்கு அருள் செய்வார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியத்தை சொல்லி கொண்டு வரேன். இன்றைய தினம் புளியோதரை என்கின்ற புளிச்சாதம் என்று நாங்கள் சொல்லுவோம், புளியோதரை என்கின்ற புளிச்சாதத்தை இன்றைய தினம் அம்பாள் விரும்பி ஏற்றுக்கொள்வதனால் அந்த புளியோதரையை இன்றைய தினம் நைவேற்றம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழங்களை சொல்கிறேன், அதில் இன்றைய தினம் மாம்பழம், கொஞ்சம் மாம்பழத்தை வாங்கி அம்பாளுக்கு நைவேதனம் செய்து உங்களோட வீட்டுக்கு பூஜைக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தானமாக கொடுங்கள். பழங்களை மட்டும் நைவேதனமாக செய்து தானம், அது மாதிரி புளியோதரையும் நைவேதனம் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, மாம்பழத்தை தானம் செய்யலாம். இன்றைய தினம் அம்பாளை அலங்காரம் செய்ய வேண்டிய மலர் முல்லை மலர். முல்லை மலர் என்கின்ற மலரினால் இன்றைய தினம் அம்பாளை அலங்காரம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் அம்பாள் ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு துளசியினால் பூஜை செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்ய வேண்டிய பத்திரம் வந்து துளசி. நேற்று வில்வம் சொன்னேன், இன்றைக்கு துளசி இலை, மகாவிஷ்ணுவுக்கு பிரியமான துளசி இலையினால் ராஜராஜேஸ்வரியாக வடிவம் ஏற்ற அம்பாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். என்ன நேர்களே, இன்றைய தினம் நவராத்திரிக்கு என்ன செய்யணும்னு சொன்னேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.